தமிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். சமீபத்தில் வந்து அதிமுகவினருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் வந்து ஒரு வார்த்தை மோதல் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. சமீபத்தில் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் வந்து அண்ணாமலை அவர்களை நோக்கி வச்சிருந்தாரு. உங்களுக்கு 3 வருஷம் மட்டும்தான் அரசியல் அனுபவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. கத்துக்குட்டிங்கிற அளவுக்கு சொன்னதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வந்து உங்களுக்கு 40 வருஷம் அனுபவம் இருக்கு அப்படின்னா அதுக்காகலாம் என்னோட பாணியை வந்து நான் மாற்றிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம். இந்த வார்த்தை போற நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கூட்டணி கட்சிகள் தெரிஞ்சு சண்டை போடுறாங்களா, தெரியாமல் சண்டை போடுறாங்களா, இல்லை சண்டை போட்டால் தான் இந்த மாதிரி நம்ம பேசுவோம் அப்படின்றதுக்காக வராங்களா, இல்லை தமிழ் மண்ணை விட்டு புறப்பட்டு வெளியில் நாட்டில் போய் படிக்க போகிறோமே அந்த துக்கம் தாங்க முடியாமல் இப்படி பேசுகிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு 2 பேரும் இந்த பக்கத்துலேருந்து 1 அடி அந்த பக்கத்துலேருந்து 1 அடி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் இவர் வந்து இன்னும் வேகமாக வேற பேசுகிறாரு. என்ன, நீங்கள் வந்துட்டு டை அடிச்சுட்டுலாம் உட்காந்துருந்தா இளைஞர்கள் ஆகிடுவீங்களா? உங்கள் வயசில் இருக்கிறவங்க ஓட்டு போடக்கூடிய சதவீதம் எத்தனை பேர், என் வயசில் இருக்கக்கூடிய ஓட்டு போடுறவங்க சதவீதம் எத்தனை அப்படின்னு பாருங்கள். அதனால் இன்றைக்கி இளைஞர்கள்லாம் வந்துட்டு ரொம்ப அரசியலை படிச்சுக்கிட்டு மேலெல்லாம் வந்துட்டாங்க. அதனால் இன்னும் வந்துட்டு உங்களுடைய அனுபவம் இப்படி வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதில் அடி கொடுத்தாரு. இதோட நிற்கலை, இன்னும் ஒன்று சொல்கிறாரு, எனக்கு இவ்வளோ வந்து அனுபவம் இருக்குது, இவ்வளோ அரசியல் எனக்கு தெரியும், அதனால் என்னை வந்துட்டு ஒலிம்பிக்கில் ஓட விடுங்க அப்படின்னு சொன்னால் ஓட விடுவாங்களா? அதனால் அது வேற இது வேற. அந்த மாதிரி நான் வந்துட்டு இன்றைக்கி படித்து முடித்து ஒரு பெரிய இதில் வேலையில் இருந்து இன்றைக்கி நான் பட்ட கஷ்டம், நான் வந்துட்டு பால் கறந்து ஒரு இதை கலப்பையை பிடிச்சி எல்லாம் உழுது செஞ்சு இது எல்லாத்தையும் வந்து பார்க்காம சும்மாவே பொத்தாம் பொதுவாக வந்துட்டு எதுவும் தெரியாது கத்துக்குட்டி இந்த மாதிரி வந்து பேசுறது எந்த வகையில் சரியாக இருக்கும்? அதாவது தனிநபர் தாக்குதல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தனிநபர் தாக்குதலை வந்து இவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார். ஆனால் இவர் பேசுறதும் கடைசியில் என்னவா இருக்குன்னா தனிநபர் தாக்குதல் தான் வந்து முடியுது. அப்போ கொள்கை ரீதியாக சண்டை போட முடியாதவங்க இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றத நம்ம இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். அப்போது எந்த கட்சியோட கூட்டணி வச்சு கடைசியில் அந்த கட்சியால் தான் நம்ம இன்னைக்கு விழுந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த உண்மையை வந்துட்டு தாங்கிக்க முடியாமல் அந்த உண்மையால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியினுடைய குரலாக இப்படி வருது. இவங்க இந்த கட்சியோட இருந்திருந்தால் இந்நேரம் நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கேயாவது 1-2-3 இடத்துல ஒரு தாமரை மலர்ந்திருக்குமே அப்படின்னு அது மலராமல் போய் அந்த தோல்வியினுடைய உணர்வுலேருந்து இவங்க அடிக்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த பக்கம் 1 அடி அந்த பக்கம் 1 அடி இப்படி தான் போய்கிட்டே இருக்குது. இன்னும் என்ன, இந்த படிக்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும் போல் இருக்குது. படிக்க போயிட்டாருன்னா அப்புறம் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் கூட நம்ம கூட்டணியில் இருக்கும்பொழுதுலாம் நீங்கள்லாம் இப்படி பேசவே இல்லையா, அப்போ மட்டும் இனிச்சுதா, இப்போ மட்டும் கசகுதாங்கிற அளவுக்கு வந்து இப்போ எடப்பாடி அவர்களும் ரிப்ளை கொடுக்கறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இது தொடர்றதுக்கான காரணம் என்ன மேம் இருக்கு, இப்போ எது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது யார் முதல்ல வாயை கொடுக்குறாங்க அப்படின்றத வச்சு தான் இந்த பிரச்சனை வந்து தொடங்குது. இப்போது எடப்பாடியார் அவர்கள் சொல்கிறத வச்சு கூட்டணியில் இருந்தப்போ இனிச்சுதா அப்படின்னா, கூட்டணியில் இருந்தப்போவே ஏடாவுடமாக பேசுனதுனால்தான் அந்த கூட்டணியே முறிஞ்சு போச்சு. இப்போ கடைசி வரைக்கும் பாஜகவில் என்ன பேச்சு இருந்ததுன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசுனதுனால்தான் அதிமுகவினரை தப்பாக பேசுனதுனால தான் கூட்டணியே முறிஞ்சு போச்சு, அதனால் அண்ணாமலையின் மேலே ஒரு அதிருப்தி அப்படின்றது வந்து மேலிடத்துக்கு போகிற அளவுக்கு நடந்தது. அதனால் கூட்டணியில் இருந்த வரைக்கும் இனிச்சுதா கசந்துதா அதெல்லாம் பேச்சே இல்லை. அப்போலேருந்து இது வந்து சின்னதாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மைல்டாக ஓடிக்கிட்டு இருக்கு, ஸ்லீப்பர் செல் மாதிரி போயிட்டுருக்கு, அந்த மாதிரி போயிட்டு தான் இருந்தது. இன்றைக்கும் வெளிப்படையாக தெரியுது, முன்னாடி அடிச்சுக்கிட்டாங்களான்னு தெரியல, இன்றைக்கி அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்றது தெரியுது. சில பேர் குழந்தைய வந்து கொஞ்சும் போது அப்படி பட்டு பட்டுன்னு 2 அடித்து அப்படி திருகி வந்து கொஞ்சுவாங்க, கேட்டால் நான் கொஞ்சிறான்னுவாங்க. அந்த குழந்தைக்கு தான் தெரியும், ஐயோ இது வந்து இவ்வளோ வேதனையாக இருக்கே அப்படின்றது. ஆனால் கேட்டால் வந்து நான் குழந்தைய கொஞ்சிறேங்க அந்த மாதிரி ரீதியில் அப்போது வந்துட்டு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சியிருக்கிறார்.
அதை இவங்க வந்துட்டு இனிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்னென்னா இப்படி தான் இருந்திருக்கு. அதனால் ஒரு கட்சி வந்துட்டு நல்லபடியாக இருக்கிறது, ஒரு திராவிட கட்சியை வந்துட்டு இதுக்கு மேலே வளர விடுறது அப்படின்ற நோக்கம் வந்து இருந்திருக்காது. அதனுடைய அடிப்படையில் தான் அதிமுக கூட்டணியில் இருந்தப்பவே அந்த கூட்டணியை குறித்து ஒரு தவறாக பேசுறது அந்த மாதிரி பேசி ஒரு மான கேடாக வந்ததுக்கப்புறமா தான் அந்த கட்சியிலிருந்து அந்த கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி வந்தது. அப்படி விலகி வரும்பொழுதும் எடப்பாடியார் அவர்கள் சொல்லிட்டார் தெளிவாக, எங்கள் தொண்டர்கள்லாம் விரும்பலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதனால் இதை வச்சு முதல்ல மட்டும் இனிச்சது இப்போ கசந்ததுலாம் இல்லை, முதல்ல தெரியாமல் இருந்தது இப்போ வெளிப்படையாக தெரியுது, அப்படி தான் நாம் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இங்கே வந்துட்டு தோல்வி ஆயிடுச்சே அப்படின்றது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிக்கலாக நான் புரிஞ்சுக்கிறேன். பாஜகவிலே வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் தான் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இப்போ அதிமுக மீண்டும் வந்து பாஜக கூட வந்து கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் வந்து நிலவிட்டுருக்கிற நிலையில் இந்த சண்டை அப்படிங்கிறது வந்து அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. எப்போவுமே அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. திடீர்னு வந்து நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா நீ யாரோ நான் யாரோ அப்படின்வாங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை பார்க்கும்போது ஒரே பாயில் படுத்தோம், ஒரே தட்டில் சாப்பிட்டோம், இப்படி வந்து ஒரு வசனங்கள் வரும். அதனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஐயோ இவங்க ரெண்டு பேரும் குடுமையை பிடிச்சிட்டு நின்னாங்களே அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கடைசியில் நம்ம தான் மாட்டுவோம். ஒரு படத்தில் ரெண்டு பேர் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, வடிவேலு வந்துக்கிட்டே இருப்பார், ஐயோ இப்படி ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் இப்படி சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லி விலக்கி விடணும் அப்படின்னு வந்தப்போ கடைசியில் இவருக்கு விழும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்துட்டு என்னடா இப்படி வந்துட்டு கூட்டணியில் இருந்தவங்க இன்றைக்கி இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, இப்போ மறுபடியும் ஒரு கூட்டணின்னு வந்தால் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அரசியலை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அப்படியே தொடச்சி போட்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நான் என் அண்ணன் அப்படின்னு இவங்க போகிறதும் என் தம்பின்னு அவங்க வர்றதும் இதெல்லாம் அரசியலில் ரொம்ப சாதாரணம், ரொம்ப சகஜம். அதனால் இதை குறித்து நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு தற்கொலை முயற்சிக்கு தயாராவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. இப்போ தான் தற்கொலை முயற்சிக்கு போய் அப்புறம் தற்கொலை இது எல்லாம் சாப்பிட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்கள வந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கு காலம். இதுக்கப்புறமாவும் மறுபடியும் போனாங்கன்னா அதுக்கப்புறம் யாராலையுமே காப்பாற்ற முடியாது. இப்போது அதிமுக இந்த வீழ்ச்சிக்கு காரணமே கூட்டணி வச்சது தான், அதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா கூட்டணியில் இருந்ததுனால கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுறன்ற பேரில், ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்ற பேரில் அந்த பாஜக செஞ்ச அத்தனை அட்டூழியத்துக்கும் இவங்க வந்துட்டு சரி 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 சரின்னு தலையாட்டிட்டு போனது இன்றைக்கி அவங்களுக்கே எதிராக அது திரும்பி இருக்கிறத நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது. அதனால் மறுபடியும் ஒரு தற்கொலை முயற்சிக்கு அவங்க தயாராவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இல்லை, பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுனால தான் வந்து இப்போ எதிர்கட்சி அந்தஸ்தே வந்து பெற்றிருக்குங்கிற அளவுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார். மீண்டும் இப்போ அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்த்தாலும் இப்போ இதெல்லாம் வந்து அரசியலில் சாதாரணம்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே தானே சொன்னீங்க, மீண்டும் அதற்கு வாய்ப்பு இருக்குன்னா எதை நோக்கி அவங்க போவாங்கங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. இவங்க அதிமுகவிலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று பாஜகவினர் தான் போட்டு ஏதாவது ஒன்று சொல்லி இல்லை ஏதாவது ஒரு எலிப்புரியை வச்சு பிடிக்கணும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போது எங்கள் அண்ணன் வந்துட்டு எடப்பாடியார் தான், அவரை இத்தனை வருஷமாக நான் புரிஞ்சிக்காமல் இருந்துக்கிட்டேன், இனிமேல் அவர் தான் எனக்கு அண்ணன் அப்படின்னு சொன்னாலும் அதில் வந்துட்டு நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். அவங்களுக்கு ரெட்டை நாக்கு இருக்குமோ, அரசியல்வாதிகளுக்கு ரெட்டை நாக்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லி பரவலாக சமூகத்தில் ஒரு பேச்சு உண்டு. அது உண்மைதான் அப்படின்றது நீங்கள் அந்த நேரத்தில் வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்படி வந்து ஒன்று நடந்துராது அப்படின்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா துப்பாக்கி தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டை கூட அவரால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஒரு சம்பவத்தையே நான் தொலைக்காட்சியில் பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் பாருங்கள். ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு கேடு நடந்ததே கிடையாது. ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் ஒரு உயிர் பறிபோகக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதையே நான் தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய ஒரு அவமானம். அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியது நீங்களோ நானோ கிடையாது, ஒரு சாமானியன் கிடையாது, காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு வருது. அப்போ காவல்துறைக்கு அந்த இது பர்மிஷனை கொடுத்தது யார் அது கூட தெரியாமல் நான் வந்துட்டு தொலைக்காட்சியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய ஒரு அவமானம். இந்த அவமானத்துக்கு தள்ளினது யாருன்னா பாஜகவினுடைய கூட்டணி தான்.
அதனால் மறுபடியும் அப்படி ஒரு வாய்ப்பை நோக்கி இவர் வந்து போயிட மாட்டார். அப்படி போக வேண்டிய ஒரு சூழல் வந்தால் அதற்கு முழுக்க முழுக்க பாஜகவினர் தான் காரணமாக இருப்பாங்க. எப்படியாவது தன் பக்கம் வந்து இழுத்துற மாட்டோமா, வரவழைக்க மாட்டோமா. அதனால் எங்களால் தான் எடப்பாடியார் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அப்படின்னு பேசுறது எல்லாமே அபத்தம்தான். ஜனநாயக நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கருத்து உரிமைக்கு நம்ம மாற்றுக்கு இது சொல்கிறதில்ல. அதனால் அவர் தன்னுடைய வாய் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார், செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் அதுக்கும் எடப்பாடியார் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ ஏன்னா அந்த மோதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்குதுன்னு யாரும் சொல்கிற மாதிரி தெரியல. அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுகவினருக்கும் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது. அப்படி என்ன அண்ணாமலை அவர்களுக்கு அதிமுக மேலே வெறுப்புன்னு பார்க்கலாம். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடமா இருந்தாலும் அவர் தான் வந்துட்டு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். நமக்கு எஜமான ஒரு படத்தில் நெப்போலியன் அவர்களுக்கு ஒரு வசனம் இருக்கும், எல்லா இடத்துலையும் நான் தான் முதன்மையாக இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லுவார், கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளை, இளவு வீடாக இருந்தால் நான் தான் போனோம், அப்போ தான் மாலையும் மரியாதையும் எனக்கு கிடைக்கும். அப்போ பாருங்கள், ஒரு மாலைக்கும் மரியாதைக்காகவும் ஒருத்தன் சாகிறதுக்கு கூட துணிகிறான். நான் போனமா இளவு வீடாக இருந்தால் நான் போனமாக இருக்கிறேன்றான்னா அப்போது அவனுக்கு எவ்வளோ ஒரு வெறி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் யாரை காட்டிலும் நான் தான் இருக்கணும். அப்போது இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த தமிழ்நாட்டினுடைய முகமே நான் தான் அப்படின்ற ஒரு இடத்தை, ஒரு பிம்பத்தை உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த உற்பத்தியை வந்துட்டு அப்படி வந்து ஒரு இடம் வரணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மக்களுக்கு அந்த அளவுக்கு தொண்டு செய்ய வேண்டும், மக்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அது எதையுமே செய்யாமல் நான் வந்துட்டு அந்த இதுவாக இருக்கணும் அப்படின்னா இது எப்படிங்க, நான் வேலையே செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு சம்பளம் மட்டும் கிடைக்கணும் அப்படின்னா எப்படி, நான் வந்துட்டு வேலை செய்வேங்க அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும், நான் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் நேரம் தூங்குவேங்க, தூங்கி எழுந்தேன்னா மறுபடியும் சாப்பிடுவேங்க அப்படின்னா அப்போ என்ன தான் வேலை, சாப்பிடுவேன் தூங்குவேன் சாப்பிடுவேன் தூங்கு. ஆனால் நீங்கள் என்ன தலைவனாக நினைக்கணும்னா இதெல்லாம் எப்படிங்க சரிப்பட்டு வரும். ஆனால் இவரை வந்து சொல்கிறாரு, நான் வந்து எவ்வளோ இரவுகள் விழித்து கண் விழித்து படிச்சிருக்கேன் தெரியுமா, எங்கள் அப்பாவோட நான் விவசாயம் பார்த்துருக்கேன் தெரியுமா, நான் வந்துட்டு பால் கறந்துருக்கிறேன் தெரியுமா, நான் இதுக்கு முன்னாடி பொறியியல் துறையிலெல்லாம் வேலை பார்த்துருக்கிறேன் தெரியுமா, அந்த அனுபவத்தையெல்லாம் நீங்கள் சேர்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி குமுறுறாரு. எல்லாம் சரிதான், ஆனால் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க, அதை எதையுமே செய்யாமல் நான் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய முகமாக இருக்கணும், அதுவும் பாசிச கொள்கையில் இருந்துட்டு தமிழ்நாட்டினுடைய முகமாக இருக்கணும்னா கோர்வையாகவே வரலையே நினச்சி பார்க்குறதுக்கே. அதனால் அவருக்கு என்னன்னா, தான் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதிநிதித்துவமாக டெல்லியில் போய் நிற்கும் பொழுது தனக்கு பக்கத்தில் கூட யாரும் நின்றுடக்கூடாது, தனக்கு பின்னாடி வேணால் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையின் காரணமாக மற்ற கட்சியினுடைய தலைவர்களை பொதுச் செயலாளர்களை டம்மி பீஸாக மாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறார். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல். மற்றபடி பாஜகவினர்லாம் நாங்கள் கதவை திறந்து வச்சுருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சுருக்குறோம், வரலாம் 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 அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதனால் பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சின்னத்தை எங்கேயாவது மலர வைக்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய குறிக்கோள். அவங்கள பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் கிடையாது. என்ன தான் வந்துட்டு தப்பாக இருந்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் கேர் எடுத்துக்காமல் அப்படியே தொடச்சி போட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர் யாருன்னு சொன்னால் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். பார்ப்போம் மேம், என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி.